கொசுஸ்தலை ஆற்றின் குறுக்கே இரண்டு அணைகள் கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டு கிராமங்களில் கொசுஸ்தலை ஆற்றின் குறுக்கே அணைகள் கட்டுவதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு மேற்கொண்டுள்ளது இந்நிலையில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த அணைகள் கட்டப்பட்டால் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதுடன் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு தண்ணீர் வரத்தும் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே கொசுஸ்தலை ஆற்றின் குறுக்கே அணைகள் கட்டும் முடிவை ஆந்திர அரசு கைவிட வேண்டும் என்றும் தமிழக அரசினை கலந்தாலோசிக்காமல் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையே வீரமங்கை வேலுநாச்சியார் குறித்த இசையார்ந்த நாட்டிய நாடகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று சென்னையில் தொடங்கி வைத்தார் தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை இயல் இசை நாடகமன்றம் மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இணைந்து இந்த நாட்டிய நாடகத்தை உருவாக்கியுள்ளன இதனை தமிழகம் முழுவதும் நடத்தும் வகையிலான இலட்சினியை முதலமைச்சர் வெளியிட்டு நாடகத்தை பார்வையிட்டார்